ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രചോദയാ ഭൂം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. பிற்பகல் 12:03 பின்பு சப்தமி. நட்சத்திரம் பூரம். அதிகாலை 12:36 பின்பு உத்தரம். இரவு 11:02 பின்பு அஸ்தம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 4:45 இருந்து 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி. சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே சுய கட்டுப்பாடும் கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குலம் காக்கும் கோமாதா. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயம். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியாது என்ற சொல் சாபம், முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் கடக ராசியில் புதன் இருந்தது அப்படின்னா கடல் கடந்து புகழ் கிடைக்கும், கைமேல் லாபம் கிடைக்கும், எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால முயற்சிகள் தோத்து போயிருக்கலாம், ஆனால் முயற்சி செஞ்சவங்க தோத்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YP. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும்
கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். மாணவர்களுக்கு மன உற்சாகமும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கணியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறங்கும் போது வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த நல் உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகமும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கரட முரடான மனுஷ வாழ்க்கையில் கடமை தவறாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார், அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட். அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து, ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் இருந்து லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத விட நினைக்காத நன்மைகளும் இன்றைய நாளில் உண்மையாகவே நடக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டமிடுதலும் தெளிவான பண வரவும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும், செயல்பட்ட பின் சிந்திச்சா அனுபவம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி, அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் அதாவது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பூமிக்கடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே. வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான், உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத பதவியும் இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவங்க இது நாள் வரையில் எடுத்த முயற்சி அதாவது சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சி இன்றைய நாளில் பலிதமாகும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதுனால துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே இல்லாத வெற்றியும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் பி.
உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பதை விட வெற்றிக்கு பின்னால் கடுமையான முயற்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XV. ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மை பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். சில கோயிலில் வந்து சில பாக்கியவான்களுக்கு தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபம் வரும்போது வார்த்தைகளை விடுவதை விட கோபத்தையே விட்டு விடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாக கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பிரிந்த நண்பர்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய முயற்சிகளையும் அதே சமயம் பெரிய பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்களும் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் சோதிச்சாலும் சாதிச்சு காட்ட முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுமுக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அன்பும் அதே சமயம் அதற்கு மேலான மிகப்பெரிய நேர்மையான மரியாதையோடு கலந்த ஆறுதலான பேச்சும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இழந்ததை நினைச்சு தளர்ந்து விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. ஓம் வேத கர்ப்பாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வேத கர்ப்பாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.